காந்திவாதி சசி பெருமாள் ஆதரவு மதுவளிப்பு போராளிகள் சார்பாக சைதாப்பட்ட பகுதியில் இன்று அவருடைய 69வது பிறந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. தமிழக அரசுக்கு தமிழக மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள், வரும் தலைமுறைகளுடைய நலன் கருதி மாணவ சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் மதுக்கடைகளை உடனடியாக மூடி பூரண மது விலக்கை தமிழகத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறோம். சசி பெருமாள் அவர்கள் நாகர்கோயில் உண்ணாமலை மதுக்கடை அகற்றும் போராட்டத்தில் உயிர் பலியாக்கப்பட்டார். அவருடைய உயிர் இழப்புக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் சசி பெருமாள் ஐயா அவர்களுடைய நினைவு தினத்தையும் பிறந்த நாளையும் தொடர்ந்து நாங்கள் அனுசரித்து வருவதுடன் தமிழகத்தில் பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரே கோரிக்கையை தமிழக அரசுக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அதிமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. ஆகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்றுள்ள 234 தொகுதியை சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்த குரலாக தமிழக மக்கள் நலன் கருதி வரும் தலைமுறைகளுடைய நலன் கருதி அனைத்து மதுக்கடைகளையும் மூடி பூரண மது விலக்கை வலியுறுத்த வேண்டும் என இந்த நிகழ்வின் சார்பாக வேண்டுகோள் விடுகிறோம். ஐயா சசி பெருமாள் அவர்களுடைய 69வது பிறந்தநாள் விழாவில் எங்கள் ஐயா பாலம் கல்யாணசுந்தரம் ஐயா அவர்கள் உட்பட பல சமூக போராளிகள்லாம் இணைந்து இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் நிகழ்வுல வந்து இந்த சுந்தர் தலைமையில கலந்துகிட்டு இருக்கோம். மது ஒழிப்பு போராளி இவருடைய இது போன்ற போராளிகளுடைய பிறந்தநாள் விழாக்களை மட்டுமே நாம் கொண்டாட வேண்டும். ஏன்னா இவர்களுக்கெல்லாம் வந்து மறந்த நாள்ன்றதெல்லாம் வந்து ஒரு நாளை குறிப்பிட்டு செய்வதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல. ஏன்னா இவர்களுக்கு மறைவே கிடையாது, இவர்கள் வந்து விதைக்கப்பட்டிருப்பவர்கள். இங்கே தமிழக அரசுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னு சொன்னா, குறைந்தபட்சம் அவர் கண்ட கனவு முழுசா நிறைவேற்றலனா கூட இந்த மாணவர்களுக்கு சிறுவர்களுக்கு அவர்களுக்கு கூட வந்து இந்த டாஸ்மார்க்ல வந்து மது இருக்கிறது கூட இவர்களால் வந்து கண்காணிக்க முடிய மாட்டேங்குது, அதை கூட அனுமதிக்கிறாங்க பல இடங்கள். இதெல்லாம் மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஒரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல குற்ற செயல்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பது மதுதான். இந்த சூழல்ல இதற்காகவே தன்னோட உயிர் நீர்த்த ஆக்சுவலா வந்து அவர் வந்து அவர் கொல்லப்பட்டார்ன்றதுதான் சரியான வார்த்தை. சசி பெருமாள் அவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டார் மேல் அப்படிலாம் கிடையாது, அவர் வந்து கொல்லப்பட்டார் என்றதுதான் சரியான ஒரு வாதம். அப்படி இதற்காக வழியாக்கப்பட்ட அவர் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவருடைய 69வது பிறந்த நாளில் நாங்கள் இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். மதுகளுக்கு மட்டுமே பல குற்றங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் என்பதே எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம். ஜேஎஸ்ஆர் சுபாஷ், தமிழ்நாடு பத்திரிகையாளர். டி ரகுபதி, நான் மடிப்பாக்கம் பகுதியில் வசிக்கிறேன். நான் தமிழ்நாடு மருத்துவர் சமுதாய கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கு கேடு என்று எழுதி வைக்கின்றார்களே தவிர அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசாங்கம், விஸ்வாமித்திரருடைய வழி வந்தவர்கள் நாங்கள், விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய உலகத்துக்கே நாங்கள் தான் வழிகாட்டி என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்தியா பூரா மது போதையினால் மயக்கத்தில் இருக்கிறார்கள் மக்கள். அவர்கள் தெளிய விடாமல் இவர்கள் மதுவை கொடுத்து மதுவை கொடுத்து
அவர்களுடைய அறிவை மழுக்கடிக்க செய்கிறார்களே தவிர இந்த மதுவனுடைய விளைவு எங்கு சென்றாலும் உங்களுக்கு தெரியும். மருத்துவமனைக்கு சென்றாலும் காவல் நிலையம் சென்றாலும் இன்றைக்கு கல்வி நிலையங்களில் கூட மதுவாக இருக்கிறது. இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்றுதான் மகான் உயிரை கொடுத்திருக்கிறார். அவருடைய இந்த பிறந்த நாளிலே நாம் கூடுவது குறைவாக இருந்தாலும் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். காரணம் இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, அவர் வேண்டிக் கொண்டது இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய மதுவினால் அழியக்கூடிய அழிவுகளைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாடு அழிகிறது என்று சொன்னால் அது மதுவால் தான் இருக்கிறது என்பதை அவர் ஆணித்தரமாக சொன்னவர். நம்முடைய சமுதாயம் நல்ல அறிவு வாய்ந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் எல்லா விதங்களிலே முன்னேறி இருக்கிற சமுதாயம் இன்றைக்கு மதுவால் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் ஆளப்போகின்ற அரசாக இருந்தாலும் ஆளுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகளிர் இதை தன் பிள்ளைகள் எப்படி நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அதே போல இந்த அரசாங்கங்கள் இதிலே முழு கவனம் எடுத்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஐயாவுடைய பிறந்த நாளிலே மிக பணிவோடு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.